هل أتاك حديث الغاشية؟ அந்த சூராவில் அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறான், உஜூஹு யௌமைதின் ஹாஷியா, அந்த நாளிலே சில முகங்கள் பயம் பயப்படக்கூடியதாக இருக்கும். மறுபடி நாளில் அல்லாஹு தஆலா சில முகங்கள்லாம் பயந்து போயிருக்குங்கிறான். அவங்களாம் யார்? உஜூஹு யௌமைதின் ஹாஷியா, ஆமிலத்துன் நாசிபா, நிறைய அமல் செஞ்ச அமல் செஞ்சுருக்கும். நாசிபா, அமல் செஞ்சு அமல் செஞ்சு சடைஞ்சு போயிருக்கும். அவ்வளோ அமல் செஞ்சுருக்கும் அந்த அந்த முகங்கள். தஸ்லா நாரன் ஹாமியா, அந்த முகங்கள் நரகத்திற்கு போய் சேரும் என்றால் நான் சொல்கிறேன். நிறைய அமல் செஞ்சு அமல் செஞ்சு அமல் செஞ்சு கலைச்சு போனப்பா, அல்ஹம்துலில்லாஹ் யோ செஞ்சிட்டேன்பா அப்படின்னு கலைச்சு போன சில ஆன்மாக்கள், சில முகங்கள் நரகத்தை சேரும், பயந்தவராக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நாம் நிறையா ரம்ஜான் அமல் செஞ்சோம், குர்ஆன் ஓதணும், நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். நம்ம மனசில் நாமளே ஒரு சந்தேகம், ஒரு கற்பரும் வரலாம். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வல்லதீன யூத்தூனமா அத்தௌ குலூபுஹும் வஜிலா, அவர் அல்லாஹ் சொன்னது அனைத்தையும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார்கள், அவர் உள்ளங்கள் நறுடுங்கி கொண்டிருக்கும். நல்ல ஆயத்தை இறக்கி வச்சான். அப்போ சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டால், யார் ரசூலல்லாஹ், பாவம் செஞ்சுட்டு நடுங்கிறவரையே அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இல்லை, நல்ல அமல்கள் செய்வாங்க, ஆனால் அல்லாஹ் மாதிரி நடுங்குவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த அமல்கள் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்றுக்கொள்ள தகுதியாக இருந்துச்சான்னு தெரியலையேன்னு பயப்படுவாங்க. ஹசன் பசீரது எல்லாம் அவங்க எப்போ தொழுது முடித்தாலும் கையை வந்து முகத்தை வச்சு பொத்திக்கு வாங்கணும். அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், என்ன கையை முகத்தை பொத்தினா இது சுண்ணத்தா இதுன்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, சுண்ணத்துலாம் இல்லை, நான் பயந்து, ஏன்னா அல்லாஹால யார் சரியானபடி தொழுகலையோ, தொழுகையை முறைப்படி தொழுகலையோ, அந்த தொழுகையை அல்லாஹால பழைய துணி மாதிரி கசக்கி முகத்தை எரிஞ்சிடுவோம் ஹீஸில் வருது. என்னுடைய தொழுகை அல்லாஹ் தூக்கி எரிஞ்சிடுவானோ என்ற அந்த பயத்தில் தான் நான் முகத்தை பொத்தனேன் என்பதாக ஹஸரத் ஹசன் பசீரது எல்லாம் சொல்லி காமிச்சாங்க. இப்போ நாம் தொழுகிறோம், வணங்குறோம், எத்தனை ரக்காத் அல்லாவோடு தொழுது, நம்ம எத்தனை செஞ்சா செஞ்சோம், இன்றைக்கி 20 ரக்காத்து ஃபர்லு சுத்துராஜிபு என்னமா எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 27 ரக்கா தொழுதுருக்கோம். கிட்டத்தட்ட 27 ரக்காத்துக்கு 54 செஜ்தா செஞ்சுருக்குறோம். எத்தனை செஜ்தா அல்லாஹ்வுடைய காலில் செஞ்சோம், எத்தனை செஜ்தா நாம செஞ்சோம். ஒவ்வொரு செஜ்தா செய்யும்போது என்ன பயத்தோடு செய்யணும். அஸ்ஸாஜிது யஸ்ஜுது பைன கதமயிர் ரஹ்மான், செஜ்தா செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய காலுக்கு செஜ்தா செய்கிறான். என்னம்மா, யாராவது சாதாரண ஒரு அமைச்சர்கிட்டையோ அரசர்கிட்டையோ போய் நீ சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் அவருடைய காலில் தலை வச்சிட முடியுமா? ரபு தாலாவுடைய காலில் தலை வைக்க என்ன உணர்வு நமக்கு வரணும்? ஹதீஸில் வருது, பெருமான் செல்லா சஜ்ஜால தலை வச்சாங்கன்னா நிறைய துஆக்கள் ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஷக்க ஸம்ஈ வ பஸரி வஜஅலனி மினஸ் ஸாஜிதீன், என் பார்வையும் கேள்வியும் பிளந்து வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா போலும். கண் குழந்தைக்கு மூடி இருக்கு, நடுவில் கிழிச்சு விட்டு திறந்து வச்சது யாரு? சம்மி காதில் ஓட்ட கரெக்டாக ரவுண்டாக ஓட்ட போட்டு அந்த ஜல்லு வரைக்கும் அந்த ஜவ் வரைக்கும் கொண்டு போனது யாரு? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஷக்க ஸம்ஈ வ பஸரி, என் காதுகளுக்கும் என்னுடைய கண்ணிற்கும் கோட்டை கிழித்தானே, அதை பிளந்து வைத்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லாம். ஜாரணியும் சாஜிதீன், சஜ்ஜா செய்யக்கூடியவனே ஆக்கனானே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாம் சஜ்ஜா செய்யும்போது சும்மா ஏதோ கடகன்னு செய்கிறோம், என்னம்மா அத்தையாக்கு ஓதுறோம், அது என்ன உணர்ந்து ஓதணும். அது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியின் சொல்லும்போது சில பெரியாரெல்லாம் சலாம் கொடுக்க மாட்டாங்களாம்,
பெருமானார் திருப்பி வலைக்கும் சலாம்னு சொன்னால் தான் சலாம் பதில் கொடுப்பாங்க. அது உட்காந்து சொல்லிட்டே இருப்பாங்களாம், பெருமானார்ட்ட மன்னிப்பு கேட்டு சொல்லிட்டே இருப்பாங்களாம். பெருமானார்டும் பதில் கனெக்ஷன் வந்த பிறகு தான் அவங்க சலாம் கொடுப்பாங்களாம். என்னமே பிரணாமம் எடுத்து வைக்கிறோம், சில பேர் நீ தொழு வச்சான் அத்தையாதனா அஸ்லாம் அலைக்கன்னு ஓயிருக்கு சலாம் கொடுத்துட்டாரு. எந்த மாணவன் தெரியல, சிலாமா ஒன்றும் அத்தையா ஓதணும், அல்லா முசலி ஓதணும், அல்லா பாரிக்கலாம் ஓதணும், அதுக்கடுத்து அல்லா அசைனுக்கு ஓதணும், இத்தனையும் ஓய் சலாம் கொடுத்தாரு. நான் இப்படி அஸ்லாம் அலைக்க ஐயோ நபி அப்புறம் தனியாக ஓய் சலாம் கொடுத்தேன் நான். இப்படி என்ன கடகன்னு ஓதி என்ன செய்ய போகிறோம் நாம்? இப்படி நாம் தொழுது நம்ம அவ்வளோ ஸ்பீடாக ஓதி நான் என்ன செய்ய போகிறோம் நாம்? என்னம்மா தொழுகையில் பெருமானா சொன்னால் இன்னும் அசரப்பு சாரிக்கு சிறுக்கத்தன் திருகளையே ஆகப்பெரிய திறன் யார் தெரியுமா? அல்லது எசரப்பு ஃபி சலாத்திஹி தன் தொழுகையில் திருடுகிறான். லா எத்திம் ருக்கூஹு வலா சுஜூதஹு, அவன் ருக்கூயும் சுஜூதாயும் சரியாகவே பரிபூர்ணமாக செய்வதில்லை என்றார் சொல்லுவார். ஒரு சாவி தொழுதுட்டு இருந்தாங்க, கடகனும் தொழுதார். பெருமானா கூட சொன்னாங்க சல்லி ஃபைன கல்லம் துசல்லி, திருப்பி தொழுகி தொழுகவே இல்லை என்றாங்க. திருப்பி தொழுதார், திருப்பி சல்லி ஃபைன மூணு சொன்னார் சிலாய் சொன்னார். நபி சொல்லா சிலவும் தொழு வச்சு காட்டினாங்க. அப்போ நம்ம ரொம்ப அமைதியாக குறைஞ்சபட்சம் ஆலிமுலாக இருக்கவங்க நம்ம ஓதுகிற சின்ன சின்ன சூறாக்களுக்காக அர்த்தம் தெரிஞ்சு அர்த்தத்தை யோசித்து ஓதணும். இப்போ நம்ம தொழுகையில் எல்லா நாளும் அது திருவாஜிப் இல்லை குன்னு தோதுறமா இல்லைங்களா? குன்னு தோதுறோம், அந்த குன்னுக்கு அர்த்தம் தெரியுமா? குன்னு அர்த்தம் தெரியுமா? அதை நம்ம குடும்பத்துக்கு அர்த்தம் ரியலி தொழுகோட ஓதுறோம். அல்லாட்ட ஒரு முனாஜாத் அது, குனூத்துங்கிறது ரொம்ப முக்கியமான துவா. குனூத்தோடய தொழுகே கூடாது. சூல்லா சல்லா அலே சொல்ல வந்து போர்க்காலங்களில் பயங்கரமான மாதிரி பதிரு உஹது மாதிரி பயங்கரமான போர் நாலா பக்கம் காஃபிகள் சூழ்ந்துட்டாங்கன்னா சல்லா அலேசல்ல அஞ்சு நேரத்துலையும் குனு தோதுவாங்க. ஃபஜ்ர் லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா எல்லா தொழுகளையும் குனுத்து ஓதுவோம் சல்லா அலேஸ்வரம். போர் இல்லாத காலங்களில் தான் ஈஷாவில் இசுராஜ் ஓடுறது, மொத்த நாளில் அஞ்சு நேரம் ஓதுவாங்க. எவ்வளோ முக்கியமான குனுத்துறை துவா, அதில் எவ்வளோ விஷயம் எவ்வளோ அதில் நம்ம அந்த ஒரு நாலஞ்சு வரி துவா, அதுக்காவது நம்ம அர்த்தம் படிச்சுக்கணுமா இல்லைங்களா? நம்ம ரசூலில் அல்லாட்ட பேசினது, அல்லாட்ட உரையாடினது, அல்லாட்ட முனை கெஞ்சினது, அந்த துவாக்கள் அர்த்தம் படிச்சுக்கணுமா இல்லைங்களா? என்னம்மா யாராவது ஒருத்தருக்கு ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அந்த காதலிட்டு தபால் வந்திருக்கு, வேறு மொழி எதிர்க்கா அவன் சீனா மொழி இருக்கா யூஸ் மொழி இருக்கிறான், தூக்கி போட்டு தூக்கி போட்டுருமா? தூக்கி போட்டுருவாரா ஒரு காதலர்? என்ன செய்வார்? யார்கிட்டையாவது தெரிஞ்சு அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்குவாரா இல்லைங்களா? என்ன எனக்கு என் காதல்னு சொன்னான் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ரப்பர்கிட்ட நம்ம பெருமானார் பேசுகிற அந்த குணத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹும்ம யாருல்லா இன்னா நஸ்தயீனுக்க, உன்னிடத்தை நான் உதவி தேடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லா வனஸ்தகுஃபிருக்க, யாரெல்லாம் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறேன். அல்லா வன் வனஸ்தஹதீக, உன்னிடத்திலே நேர்வழியை காட்டத்தொழி கேட்குறேன். அல்லா ஒன்று மீனும் பிக்க, யாரெல்லாம் உனக்கும் நான் நீ தான் இலாஹ், நீ தான் என் ரப்பு, நீ தான் என் தேவை புரிசிடலாம், நான் ஈமானும் கொண்டிருக்கிறேன். அல்லா வனத்தவக்கலும் அலைக்க, உன்மீதே நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், உறுதியான ஊடுதல் பிடித்திருக்கிறேன். எல்லாமே ரசூல் கேட்கான்னு பேசுகிறாங்க, அல்லாட் நேடியே பேசுகிறாங்க. நான் அல்லாட உதவி தேடுறேன்னு சொல்ல, யாரெல்லாம் உன்னிடம் உதவி தேடுகிறேன், உன்னை நம்புகிறேன், உன்னிடத்தில் நான் நிறைவேறி தேடுகிறேன், நேடி அல்லாட்ட பேசுகிறாங்க. ஒரு உண்மையு பிக்க மனத்தவக்கல் அலைக்க, ஒரு சினிய அலைக்கல் செய்கிற குல்லகும், என்னுடைய என்னுடைய எல்லா நலவுகளுக்காகவும் உன்னை புகழ்கிறேன். எனக்கு என்னவெல்லாம் உச்சந்திரது உள்ள என்ன நியமத்து இருக்கோ எல்லாமே நீ கொடுத்தது தான். ஒமாபிக்கும் மின் நியமத்தின் ஃபமினல்லா, அல்லாஹ் சொல்கிறான் நியமத் என்ற உள்ள என்னவெல்லாம் இருக்கோ எல்லாம் நான் கொடுத்த பிச்சைண்டா. அல்லாஹ் ஒரு முடியை ஒரு கண்ணை கண்ணு இமைய மாமா கொடுக்க முடியுமா? ஒரு செச்சா கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு வரல ஹாலா கொடுக்க முடியுமா? யாரும் அல்லாஹ்வுத்தால உன்னை கம்மியாக படைச்சிட்டு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நம்ம எல்லா உறுப்பையும் கொடுத்தது யார்? நாம் இதுவரைக்கும் சாப்பிட்ட கோடான கோடி அரிசி கொடுத்தது யார், பருப்பு கொடுத்தது யார், எண்ணெய் கொடுத்தது யார், சக்கரை கொடுத்தது யார், தண்ணி கொடுத்தது யார்? ஒரு சினி அலைக்கல் ஹைர குல்லகும்,
எனக்கு இதுவரை கிடைத்த அனைத்து நலவுகளுக்கும் நீ மட்டுமே சொந்தக்காரன், உன்னை மட்டுமே புகழ்கிறேன். ஒன்று சனி அலைக்கில் வனஷ்கூருக்க, உனக்கு நன்றி செலுத்துகிறேன். உனக்கு வலா நக்ஃபூருக்க, உனக்கு நன்றி மறந்து நடந்து கொள்ள மாட்டேன். உனக்கு நன்றி மறக்க மாட்டேன், உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். வனக் வலா நக்ஃபூருக்க வனஹலாவு வனத்துருக்கும் எஃப்ஜூருக்க. யாரெல்லாம் யார் உனக்கு மாறு செய்கிறார்களோ, யார் உனக்கு எஃப்ஜூருக்க உன் பேச்சு கேட்கலையோ, அவங்கள நாங்கள் கலட்டி விட்டுருவோம். உனகளை கலட்டி விட்டுருவோம், உனத்துருக்கும் கை விட்டுருவோம், நாங்கள் அவங்கள தொடர்பு வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வைத்திய நாயகம் சொல்லுவாங்க, அல்லா இதையும் இத்ருவாஜிவியம் வச்சான் இதோ குணூத்தில். நீ குணூத்து ஓதிட்டு நைட் இஷாத்த வீட்டில் மனைவி கூட படுப்ப, மனைவி முதல் கேட்கணும், இஷா தொழுதியும் கேட்கணும், இஷா தொழுதியான்னு கேட்கணும். இஷா தொழுகாத பி வீட்டை போய் நீ ஒன்றா ஒரே ஒரே பாலப்படுத்தா என்ன என்ன உனக்கு திருவாஜிபில் வனஹலா ஊ வனத்துருக்கும் எஃப்ஜுருக்க. யாரெல்லாம் யார் உனக்கு மாறு செய்கிறார்களோ அவளை கலட்டி விட்டுருவேன், அவளை கை விட்டுருவேன் என்று அல்லா முன்னாடி கை கட்டி சொல்லிவிட்டு, எக்ஸ்ட்ரா மூன்றுக்கா அல்லாட தக்பீர் கட்டி தக்பீர் கட்டி சொல்லிவிட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் சொல்லி அல்லாட நீ முறையிட்டுட்டு, யாரெல்லாம் உனக்கு யார் மாறு செய்கிறார்களோ கலட்டி விட்டுருன்னு சொல்லிவிட்டு நீ உட்காந்து மனைவிட்டு தொழுகாத மனைவி கூட ஒரே பயணப்படுத்தா அல்லாட வாக்குறுதிக்கு மாற்றேன் இல்லையா, எவ்வளவு துரோகம் இது, அல்லாவுக்கு மாறு செஞ்சமாகாதா என்று ஷேக் நான் கேட்டாங்க. அப்போ வனஹலாவும் வனத்திற்கும் எஃப்ஜுருக்க உலாவது வந்து அனைத்து அமலி மூலா என்ன மூலா தொழுவு வந்து பையன் தொழுவு வர மாட்டேங்கிறான், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் ஹசரத், எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் ஹசரத், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் ஹசரத் அப்படிங்கிறா. என்னம்மா நான் சொன்னேன், ஏன் சொல்லி வீட்டில் வச்சுருக்கிற, ஏன் சோறு போடுற, தொழுவு வர மாட்டேங்கிறாங்கிற, பஜி தொழுவு வர மாட்டேங்கிறான், மக்த புகழாக போக மாட்டேங்கிறாங்கிற, சொல்லி பார்த்துட்டேன் அடித்து பாருங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, விட்டுட்டேன் ஹசரத் அப்படிங்கிறே விட்ட, வீட்டுக்குள்ளே கொண்டு விடாத, சோறு போடாத, தண்ணி கொடுக்காத, வனஹல அல்லாட்டு சொல்கிற வனஹலாவும் வனத்திற்கும் எஃப்ஜுருக்கேண்டு, எல்லாம் உனக்கு மாறு செஞ்சால் நான் கரட்டி விட்டுருவோன்னு சொல்கிறேன். அப்போ அல்லாட நம்ம அவர்களை அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்கன்னு சொன்னால் எந்த தொடர்பும் வச்சுக்கூடாது, யாராக மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி, வனஹலாவும் வனத்திற்கும் எஃப்ஜுருக்க. ஒரு செய்தி ஞாபகம் வருது, சித்த ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பின்னே நிறைய தர்மம் செய்வாங்க. அவன் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிங்கிறனால உமர் ரதியல்லாஹு வந்து அவங்களுக்கு வசீஃபா நியமிச்சிருந்தாங்க, அதாவது வரக்கூடிய அதாவது கனிமத் பொருட்கள்லேருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அஞ்சு ஒன்று போயிடும். அவங்களுக்கு மாதாந்தர் உதவித்தொகை நிர்ணயிச்சிருந்தாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் நிறைய நாடுகள் வெற்றியாக ஆரம்பிச்சிருச்சு, வெற்றியாக அங்கேருந்து தங்கம் எல்லாம் குவியுது. அப்போ அதில் வந்து ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப மனைவிமார்களுக்கு ஒரு ஒவ்வொரு மாதமும் பல லட்சம் திருகங்கள் பல லட்சம் தீனார்களுக்கு வந்து குவியுது. மாதம் மாதம் பல 10,000-15,000 திருகங்கள் தங்க காசு வெள்ளி காசு கொடுத்துட்றாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு. ஆனால் அதிலிருந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு காலையில் வந்து கையில் கிடச்சின்னா சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் தரும், எல்லாம் திறமையிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இல்லையா, அந்த குணம் தான் இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ஒரு தடவை வந்து ஒரு மூட்டை நம்ம இறங்கிச்சான், ஒரு மூட்டை நம்ம கோல்டு காயின் இறங்கிச்சு, எல்லாம் தருமென்ட்டாங்க. நோம்பு வச்சுருந்தாங்க, நோம்பு திறக்க ஒன்றுமே வீட்டில் இல்லை. அப்போ மனைவி வேலைக்கார அம்மா சொன்னாங்க வந்து, நோம்பு திறக்க ஒன்றுமே வீட்டில் பெருசு மனை இல்லை, தண்ணி இல்லை, ரொட்டி இல்லை, ஒன்றுமே இல்லை வீட்டில் அப்படின்னு மனைவி மேலக்காக சொன்னாங்களாம். அம்மா அவ்வளோ கூடுறப்போ கோல்டு அல்லாஹ் கொடுத்தானே, எல்லாம் சொல்லி வச்சுருந்தா அவன் எடுத்து வச்சுருக்கலாமே, நீ முந்தைய ஞாபகப்படுத்தியிருந்தா ஒன்று எடுத்து வச்சுருக்கலாமான்னு ஆயிஷான இதே எல்லாம் சொன்னாங்களாம். அப்போ அந்த அளவுக்கு நோம்புத்தரை கூட ஒன்றும் வைக்காத அளவுக்கு தூக்கி கொடுத்துருவோம், எல்லாத்தையும் கொடுத்துருவோம். யாருங்க ஆயிஷா ரதி எல்லாம். அப்போ ஆயிஷா ரதியோட அக்கா பையன் அக்கா அஸ்மா ரதி எல்லாம் அவங்க பையன் தான் அப்துல்லா இப்னு சுபைர் ரதி எல்லாம் வந்து அப்துல்லா இப்னு சுபைர் யாருங்க ஆயிஷாவோட அக்கா பையன். ஆயிஷா என்னாச்சு அப்போ ஹாலா ஹாலா போச்சே இல்லைங்களா, அம்மாவோட தங்கச்சி தானே. அவங்க ஒரு நாள் பேசிக்கிறாங்க தன்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்டு, இந்த ஆயிஷா என் ஹாலா வந்து வர்ற காசெல்லாம் செலவழிச்சிட்றாங்க, அவங்க பார்த்தா கீழ் துணி போட்டிருக்கிறாங்க, பழைய சோறு சாப்பிட்றாங்க, அவங்க அவங்க நல்ல உணவு சாப்பிட்ற ட்ரெஸ் போடுறது இல்லை. எனவே ஆயிஷாவுக்கு வர உதவித்தொகையில் ஏதாவது கொஞ்சம் சேமித்து வச்சு
நாம் அவங்களுக்கு உதவி செய்யலாம், எல்லாத்தையும் செலவழிச்சு விட்டு இப்போ அவங்க ஓட்டாளியாக இருக்கிறாங்களே என்று அவங்க அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன் நண்பர்கிட்ட பேசிக்கிறாங்க. அது அவங்களோட ஏதாவது அவங்க ஐடியா பண்ணணும், அவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா ஓட்ட கையாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் தரும் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. இந்த அவங்க பேசிக்கிற செய்தி யார் மூலமாக கிடச்சிருச்சு? ஆயிஷா நாயகத்துக்கு. இது மாதிரி நிறையா தர்மம் செய்கிறீங்களா, அதனால் கொஞ்சம் சேமித்து வைக்கணும்னு சொல்லி அப்துல்லா பின் ஜுபைர் சொல்கிறாருன்னு அசிமா ஆயிஷா செய்தி கிடச்சிருச்சு. ஆயிஷா நாயகத்துக்கு செய்தி கிடச்சிருச்சு. ஒன்று ஆயிஷா நாயகம் ஒன்றே சொல்லிட்டாங்கன்னா, எப்போ நான் செஞ்சு தர்மத்தை குறைக்க ஆசைப்பட்றாரோ இனிமேல் நான் அப்துல்லா பின் ஜுபைர்கிட்ட அல்லாஹுமே சத்தியமாக பேசவே மாட்டேன். சத்தியம் பண்ணிடுறாங்க, அல்லாஹுக்குமார் சத்தியம் பண்ணிடுறாங்க, சத்தியம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பேசவே இல்லை அக்கா, தங்க அக்கா பேண்ட்ட பேசவே இல்லை. பிறனா ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, ரெண்டு மாதம் ஆச்சு. அப்துல்லா நபி எவ்வளோ பேர்ச்சி பண்ணுறாங்க, அக்கா மன்னிச்சுங்க போய் குப்பிமா காலம் மன்னிச்சுங்க பேசிக்க சத்தியம் பண்ணிட்டா மரண பண்ண தான், ஆனால் முறிக்க மாட்டேன்ட்டான். எவ்வளோ சொல்லி விட்டு பார்க்குறாங்க, ஆனால் சத்தியத்தை முறிக்க பேசவே இல்லை. பல மாதம் ஆயிடுச்சு. அப்துல்லா நபி பேர் ரொம்ப கவலையாக போச்சு, காலாக பேசாமல் இருக்கிறாங்களேன்னு. கடைசியாக உடனே என்ன பண்ணாங்க, ஒரு தரைக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு ஆம்பளைகளை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து ஆயிஷா நாயகம் ரொம்ப நெருங்கிய சில பெண்கள்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. சில பெண்களை கூட்டிகிட்டு வந்து உறவுகளை ஆதரிக்கிற சிறப்பாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆயிஷா நாயகத்தில் அந்த பெண்கள் கேட்குறாங்க, கேள்வி கேட்க சொல்லி சொன்னாங்க. தூண்டி விட்டு அப்துல்லா பின் ஜுபைர், ஆயிஷா நாயகம் உடனே உறவுகளை ஆதரிக்கிறது என்ன சிறப்பு, உறவுகளை மாதிரி காட்டி என்ன அதனால் விரைவுகள். இப்போ ஆயிஷா நிறையா அதிசயம் சொல்கிறாங்க, நிறைய அதிசயம்லாம் சொல்கிறாங்க, ஹதீஸ்கள் நிறையா சொல்கிறாங்க. இப்போ அந்த பெண்கள் சிபாரிசு பண்ணுறாங்க, இப்போ இவ்வளோ ஹதீஸ் நீங்கள் சொல்கிறீங்க, ரசூல் உறவு மறுக்கக்கூடாது, உறவு மறுத்த தப்புன்னு சொல்கிறீங்க, நீங்களே உங்கள் அக்கா அம்மாட்ட பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அவங்க சுருக்கு அவங்க சொல்லி கொடுத்து வந்தீங்களா நீங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க சுருக்குன்றிச்சு. உடனே அவங்க கூட உள்ளே வந்துட்டாங்க, திரைக்கு வெளியே தான் உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா ஹாலா தானே, கோஷா இல்லைல்ல, உள்ளே வந்துட்டாங்க. வந்து காலா என்னை மன்னிச்சுங்க, என்னை தேவசி பேசிடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு அவங்க மனசு மாதிரி பேசிட்டாங்க, மனசு மாதிரி பேசிட்டாங்க. சரி மன்னிச்சு மன்னிச்சிட்டேன் உனையும் பேசிக்கிறேன்ட்டாங்க. ஆனாலும் பண்ண சத்தியத்தை முறிச்சிட்டா சரிய சட்டப்படி ஒரு நோ அடிமை உருவி விடணும், அடிமையை உருவி விடணும், அல்லது பத்து ஏழைகளுக்கு சோறு போடணும். அதுக்கு பின்னாடி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க நிறைய அடிமை உரிமை விட்டாங்களாம். எப்போயெல்லாம் சத்தியத்தை முறிச்சு அணைச்சா அழுவாங்களா உட்காந்து, சத்தியத்தை முறிச்சுட்டே அழுவாங்களா உட்காந்து, நிறைய அடிமையை உரிமை விட்டாங்களாம். இப்போ அல்லாஹ் அக்பர் எங்க சொல்ல செய்ய சொல்ல வர்றேன், ஒரே ஒரு சின்ன தர்மத்தை குறைச்சி குறைச்சிக்க சொல்கிறாங்க இருக்கானு வாழ்நாள்லாம் பேச பண்ண சத்தியம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா. அதுதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள். நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் நம்ம சொந்த பந்தம் யாராக அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்கன்னு சொன்னால் சொல்லி பார்க்குறோம், சொல்லி கேட்காட்டி திருப்பி நம்ம சகஜமாக பேச ஆரம்பிச்சிடுறோம். அவங்கள்ட்ட நம்ம எந்த நாம் சொல்லி சொல்லி பார்த்து கேட்கலங்கன்னு சொல்லி திருப்பி நம்ம அவங்கள்ட்ட சகஜமாக பேச ஆரம்பித்தோம். அது யாராக இருந்தாலும் சரி அல்லாவுக்கு மாறு செஞ்சால் அதுதான் குருத்தில் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், வனசலாவும் வன துருக்கு மையம் துருக்கு, அல்லாஹும் மையாக்க நாமது யாரெல்லாம் உன்னையே வணங்குகிறோம், வலக்க நுசல்லி உனக்கே தொழுகிறோம், வனஸ்ஜுது உனக்கே நாங்கள் சஜ்ஜா செய்கிறோம், வைலைக்க நஸ்ஆ உன் பக்கமே ஓடி வருகிறோம், உன் பக்கமே விரைந்து ஓடி வருகிறோம், வனஹ்ஃபிது உனக்கு பணிந்து போகிறோம், வனர்ஜு ரஹ்மத்தக்க உன்னுடைய விசாலமான ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறோம், வனஹ்ஷா அதாபக்க உன்னுடைய அதாபை நான் பயப்படுகிறோம், இன்ன அதாபக்கல் ஜித்தபில் குஃபாரி முல்ஹிக், நிச்சயமாக உடைய கடுமையான அதாபாகிறது, காஃபிர்களை அடையக்கூடியதாக இருக்கிறது, நான் மூமினாக இருக்கிறேன்லா உன் கடுமையான அதாப வச்சு பிடிச்சராத ரப்பே அப்படிங்கிற துவா. என்னம்மா நீங்களும் அஞ்சாவது முறை ஆறாவது முறை ஓதுறீங்க, யார் இந்த துவா குணத்து ஓதும் போது அர்த்தத்தை யோசிச்சு ஓதுறது யார், சும்மா கடன் போயிட்டே போகிறீங்களா இல்லை அர்த்தத்தை யோசிச்சு ஓதுறீங்களா? என்ன போய் தலை குறிஞ்சுக்கிட்டீங்க, சும்மா கடன் போயிட்டே போகிறீங்க என்ன போய், இனிமேலாவது குணத்து ஓதும் போது அது சொன்ன சொன்ன அர்த்தத்தை யோசித்து அதை ஓதுனா இன்பமாக இருக்குது குணத்து இல்லையா, நினச்சிக்கலாம் குணத்து. அதே மாதிரி தையாத்து அல்லாம சரியில்லா அதெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் அந்த இவைகளையாவது அர்த்தத்தை யோசித்து ஓதணும், அப்போ தான் நம்ம அமல் அல்லாண்ட வெயிட்டாக இருக்கும். எல்லாம் அப்படின்ட்டு ஆம்பளத்து நாசியம் ஆயிடலாம் ஆயிடும், நல்லா பாதுகாப்பானா
ஆக நாம் ஓதக்கூடிய ஆயத்துக்களை, ஓதக்கூடிய அந்த சூறாக்களை விளங்கி அவன் உள்ளட்சத்தோடு ஓதக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தல் உரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه. يا الله ودي أديار قل ربي يا الله ونحبيب نايت ره أمت قل ربي نديا قل نيسر قل ربي يا الله رمضان نيك قلت ربي يا الله ده غندو ده إنهم سرنا سر سيمندن قل نعمل وتو بريء قل ربي يا الله ده غندا لي غني بديه ولا قل آكي وسر الله يا الله رمضان وندم ده يوم يدو بني آكي راد ربي அல்லாஹ் இன்னும் சில நாட்கள் ஓரிரு நாள் இருக்குது ரப்பே, அவைகளையாவது நாங்கள் மதித்து கண்ணியப்படுத்தி அல்லாஹ் எங்களை விடைவிட்டு செல்லும் போது எங்களிடம் திருப்தியான முறையில் ரம்ஜான் எங்களை விட்டு போகணும். அல்லா மீது மூணு நாட்கள் ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்தக்கூடியவராக்கியவை அல்லா. அதிகமாக குரான் ஓதவும், குரானை விளங்கி ஓதவும், ஒவ்வொரு ஆயத்தையும் ஹதீஸையும் விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை ரப்பே எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்கள் அனைவருக்கும் நீ பிச்சை கொடு. அல்லா ரபே ரஹ்மான் யா அல்லா, யா அல்லா உடைய ஒவ்வொரு ஆயத்தையும் ஒரு ஹதீஸையும் நாங்கள் பேருக்கு வாயிலே ஓதாமல் உள்ளர்த்தத்தை விளங்கி ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் நசீபாய் கொடுத்துடல்லா. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்ன கண்ட சமீஉல் அலீம். முத்துபாலினா யா ரப்பனா இன்ன கண்ட தவ்வாபுர் ரஹீம். சல்லி யா ரப்பியா நபி சீனா முஹம்மது வாலிஹி வா சஹாபிஹி அஜ்மயீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.